அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்திற்குள் நுழையக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்க்க வேண்டும். இந்த வருடம் என்பது இதுவரை இருந்த காலத்தை விட மிக சவாலான, மிகவும் சிக்கலான, நெருக்கடியான ஒரு வருடமாக வரும் என்பதிலே நாம் அனைவருக்கும் மாற்றுக்கிறதற்க முடியாது. சிக்கல்களையும் நெருக்கடியையும் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம், எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை நம் குழந்தைகளுக்கு உறுதி செய்ய போகிறோம், இதுதான் நாம் முன்னிறுத்தக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது அரசியல் சிக்கல்களாக வந்திருக்கின்றன. இந்த அரசியல் சிக்கல்களை நாம் பேசி விவாதித்து நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே கூட உடன் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரிடத்தில் அரசியல் பேச வேண்டியிருக்கிறது. எந்த அரசியலை பேச வேண்டும், இப்படியான அரசியலை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அதிகாரத்திற்கான அரசியலை அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான அரசியலை பேசப்போகிறோமா, அல்லது எளிய மக்களினுடைய, ஏழைகளினுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, இதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களினுடைய அரசியலை, நியாயத்தை, உரிமையை பற்றி பேசப்போகிறோமா என்பதுதான் இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய விவாத புள்ளிகள். இதிலே நாம் மக்களுக்கான அரசியலையும் உரிமை இழந்தவர்களின் அரசியலையும் பேசும் பொழுதுதான் நமக்கான உரிமைகள் எதிர்காலத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இது நமக்கான உரிமைகள் மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கான எதிர்காலம் அதன் மூலமாகத்தான் பாதுகாக்கப்படுகின்றன. அரசாங்கத்தில், அதிகாரத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கான அரசியலை, அல்லது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தேவைப்படுகின்ற அரசியலை, அல்லது உயர் சாதிகளில், உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை நாம் பேசுவதால் நம் குழந்தைகளுக்கு எந்த பயனும் விளைவிக்கப் போவதில்லை, மாறாக கேடுகள் விளைவிக்கப் போகிறது. இந்த தருணத்தில் நாம் எதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இனம் தன்னுடைய அரசியலை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தனது கல்வியை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வகையான கல்வி நமக்கு வேண்டும், நம் குழந்தைகளுக்கு வேண்டும் என்பதை நாம் திட்டமிட்டு வரையறுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமது பள்ளிக்கூடங்களில் இந்துத்துவ அரசியல், மதவெறி அரசியல், இன்னும் சொல்ல போனால் வெறுப்பு அரசியல் என்பது மெல்ல மெல்ல திணிக்கப்படுவதை நாம் கவனித்து வருகின்றோம். ஆகவே குழந்தைகளோடு பேசுங்கள், குழந்தைகளோடு உறவாடுங்கள், குழந்தைகளுக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரப்படுகிறது என்பதை கவனியுங்கள், பள்ளிக்கூடத்துக்கு செல்லுங்கள், ஆசிரியர்களிடத்துல பேசுங்கள், சக குழந்தைகளிடத்துல பேசுங்கள். இந்த குழந்தைகள் வார இறுதி நாட்களில் சந்திப்பதற்கான பல்வேறு சந்திப்புகளை ஏற்பாடு செய்யுங்கள். இரண்டாவதாக, நாம் நம்முடைய பொருளாதாரத்தை எவ்வாறு பலப்படுத்திக் கொள்ளப் போகிறோம், எவ்வாறு ஒன்றுபடுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியம். தமிழர்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சமூக மக்களை, நம் இன மக்களுக்கான பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு வழிமுறைகளை சிந்திக்க வேண்டும். அது பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ அல்லது தமிழர் அல்லாத பிற ஆதிக்க பின்புலத்தை கொண்ட பெரும் முதலாளிகளுக்கோ, கார்பரேட்டுகளுக்கோ சொந்தமான தொழில்களில் நம்முடைய பொருளாதாரத்தை விரயம் செய்வது என்பது நமக்கு பயன் தரப்போவதில்லை. மாறாக நம் எளிய மக்கள் நடத்துகின்ற வணிகங்களில் அல்லது அவர்களது முயற்சிகளுக்கு ஆதரவாக கொடுப்பதும், நமது தெருக்களில், வீதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகளுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய சக மக்களுக்கான ஒரு ஆதரவையும், நமக்குள் ஒரு நல்லுணர்வையும் வளர்த்துக் கொள்ள முடியும். சக தமிழனை, சக தமிழன் தான் பாதுகாக்க வேண்டும், அவர்களை அவர்கள் தான் போற்ற வேண்டும். இப்படியாக நமக்குள்ளான உறவுகளை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மூன்றாவதாக, நமக்கான உணவு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இங்கே ஒரு வலுவான பொது விநியோக முறை அல்லது ரேஷன் கடை என்பதன் மூலமாக உணவு விநியோகம் நடப்பதால் தான் உணவு பாதுகாப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, உணவுப் பொருட்களின் விலையும் நம்மால் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தரப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்பொழுது இந்த ரேஷன் கடைகள் என்பது படிப்படியாக மூடப்படுவதை பார்த்து வருகிறோம். இதன் மூலமாக ஏழை மக்களினுடைய உணவு பாதுகாப்பு என்பது சிதைக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியமான எதிர்கால வாழ்வு என்பதும் இந்த நாட்டினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது சிதைக்கப்படுவதற்கான பின்னணி இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இதையெல்லாம் கவனித்து வரக்கூடிய இதே நிலத்தில் நாம் வேறொன்றையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய பொது சுகாதாரம் எப்படி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே சிறந்த ஒரு மருத்துவ கட்டமைப்பை நாம் கொண்டிருக்கின்றோம். இது இலவச மருத்துவ கட்டமைப்பாக எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ கட்டமைப்புகள் நீட் தேர்வின் மூலமாக பொழுது சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை எவ்வாறு நாம் பாதுகாக்கப் போகிறோம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு புறத்திலே நமக்கு எதிராக நிகழக்கூடிய அழிவுகளை தடுப்பதும், மறுபுறத்திலே நமக்கான ஒரு நிறுவனங்களை, நமக்கான கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்வதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய அதே சமயத்தில் நாம் வீட்டுக்குள்ளும் இதற்குரிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது நமது தாய்மார்களை பற்றி
என்று பேச வேண்டியிருக்கிறது. நமது தாய்மார்கள் தங்களது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் தங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் அனைத்து குடும்பங்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் என்பது அந்த பெண்ணினுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறது, அவர் உடல் நலத்தில் இருக்கிறது. அவர்கள் தங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகள் பெருமளவு நேரத்தை செலவழிப்பது தங்கள் தாயுடன்தான். இவர்கள் தங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் கவலைப்படக்கூடிய தங்களது ஆரோக்கியத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான ஒரு தாய் அந்த குழந்தை பெரிதாகி வளர்ந்து அவர்கள் சமூகத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள் சென்ற பிறகும் கூட இந்த தாயினுடைய அந்த அரவணைப்பு என்பது தேவைப்படுகிறது. ஆனால் நம் தமிழ் சமூகத்தில் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த தாயினுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு அவர்கள் மேலும் மேலும் தங்களை வருத்திக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தில் கூடிய பெண்களினுடைய உடல்நிலையை அவள் ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்றால் இந்த சமூகத்தில் ஆண்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளினுடைய அந்த வழியையும் சுமையையும் இறுதியில் ஒரு பெண் தான் சுமக்க வேண்டிய ஒரு மிக சிக்கலான குடும்ப கட்டமைப்பில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த பெண்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது என்பதோ அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவது என்பதோ அந்த சமூகத்தில் இல்லை. இங்கே ஆணுக்கு இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்திலிருந்து கடற்பழக்கத்திலிருந்து பல்வேறு பழக்கங்களில் அவருடைய சிக்கல்கள் அனைத்தையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு, குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெண்களை வந்து விடுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கக்கூடிய காலத்தில் இன்னும் வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்த காலத்தில் இவை அனைத்து நெருக்கடியும் ஒரு பெண் இடத்தில் தான் வந்து சேர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த வருடத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு இவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் அனைவரும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த வருடத்தை, இந்த 2020 வருடத்தை குழந்தைகளுக்கான வருடமாக மாற்றுவோம். நாம் குழந்தைகளிடத்தில் நான் அதிகம் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான ஒரு மனச்சுமை தரக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து வரும் பொழுது நம்முடைய சிக்கல்கள், நெருக்கடிகள், மனச்சுமைகள், கவலைகள் இவை அனைத்தையுமே குழந்தைகளிடத்தில் காட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் குழந்தைகள் அப்படியெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் அவர்கள் ஒரு வளமான எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஆளுமையுடன் நம் குழந்தைகள் வளர வேண்டும். நம்மை போல் அல்லாமல் நம்மை விட உயர்ந்தவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, அறிவார்ந்தவர்களாக, ஆரோக்கியம் மிக்கவர்களாக வளர்வதற்குரிய அனைத்து வழிகளும் செய்ய வேண்டும். தினந்தோறும் குழந்தைகளிடத்திலே நாம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள், எதை விரும்புகிறார்கள், எதை பற்றி அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது, எது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்றால் பல்வேறு தேவையற்ற விடயங்கள் அந்த குழந்தைகளுக்கு செல்லுகின்றன. அவர்கள் கல்வி கற்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஆரம்பித்து அவர்கள் பார்க்கக்கூடிய மொபைல் போன்களிலோ தொலைக்காட்சியிலோ அல்லது இதர சாதனங்கள் வழியாக அவர்கள் கிடைக்கக்கூடிய செய்திகள் என்பது அவர்கள் மன வளர்ச்சிக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அவர்களை மேலும் மேலும் ஆளுமையுடையவர்களாக மாற்றுவதாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு உற்சாகமான ஒரு உலகத்தை, அறிவார்ந்த ஒரு உலகத்தை படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த 100 வருடங்களில் நாம் கல்விக்கான வாய்ப்பு குறிப்பாக இடஒதுக்கீட்டின் மூலமாக கிடைத்த பிறகு நமது இளைஞர்கள் கல்லூரிகளில் பல்வேறு முன்னேற்றங்களை, பல்வேறு சாதனைகளை சாதிப்பதை நாம் பார்க்கின்றோம். சேட்டலைட்டுகள் அனுப்பக்கூடிய ஒரு இளைஞர்களை கல்லூரி காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது இந்திய அளவிலேயே மிக முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் நம் சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எத்தனை சிறிய குழந்தைகளாகத்தாலும் சரி, அவர்களை நாம் கண்டிப்புடன் வளர்ப்பது என்பதை கடந்து அன்பாக வளர்த்த வேண்டும். எந்த இடத்திலும் அவர்களிடத்தில் நாம் கோபத்தை காட்டக்கூடாது. இந்த சூழலை பற்றி சீர்கெட்டு வருகின்ற காற்று மாசுபாடுகளிலிருந்து, நீர் மாசுபாடுகளிலிருந்து, இங்கு அழிந்து வரக்கூடிய காடுகள், பறவை இனங்கள், விலங்கினங்கள் என்று இவற்றை எல்லாம் பற்றி இந்த குழந்தைகளிடத்தில் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் அவர்களிடத்து கடன் வாங்கி இருக்கின்றோம். இந்த கடன் வாங்கிய உலகம் எப்படியானதாக இருந்திருக்கிறது நமக்கு என்பதை பற்றி அவர்களிடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் குழந்தையாக இருந்த பொழுது இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு இயற்கையாக இருந்தது எல்லாம் நாம் நினைவுபடுத்தி அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் அப்படியான உலகத்தை படைப்பதற்காக உறுதி ஏற்பார்கள், அங்க அவருடைய அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் என்று நாம் நம்பலாம். அந்த வகையிலே வருகின்ற 2020 வருடம் என்பது பெண்களுக்கும் இந்த 2020 வருடத்தை பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான வருடமாக தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். இது பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இவர்களை பாதுகாக்கக்கூடிய, வளர்த்திருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பும் ஆரோக்கியமும் அவர்களுடைய அறிவுத்திறனும் வளர்வதற்குரிய ஒரு வருடமாக நாம் போற்றி வளர்த்திருக்க வேண்டும்.
நம் குழந்தைகள் அன்றைய ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு வாழ்வை துவங்க வேண்டும். நம் உணவு முறை என்பது இயற்கை உணவு முறையாக மாற வேண்டும். நமது மருத்துவம் என்பது மண் சார்ந்த மருத்துவமாக இருக்க வேண்டும். வாழ்வு என்பது ஒரு சுற்றுப்புற சுகாதாரமான ஒரு அமைதியான வாழ்வாக மாற வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை உறுதிமொழியாக எடுத்து 2020 வருடத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாட்டையும் தமிழீழத்தையும் நாம் தமிழர்கள் வாழக்கூடிய நிலத்தையும் படைப்போம் என்று உறுதியேற்போம். இந்த வருடம் நமக்கு மிக அற்புதமான வருடமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. மேம்பதுநல இயக்கம் இதற்குரிய பணிகளை உங்களோடு சேர்ந்து கரங்கோர்த்து களத்தில் நிற்கும் என்பதை இந்த தருணத்திலே இந்த சமயத்தில் உங்களிடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கின்றோம்.